வணக்கம், நான் டாக்டர் மகாலட்சுமி, மதுரையிலேருந்து பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பிங்க் அக்டோபர் 2023. ஸோ அதை பற்றி வீடியோஸ் தான் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி வந்து முக்கியமான டாபிக் பார்த்திங்கன்னா வந்து பிரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து எல்லாருக்கும் வர டவுட் என்னென்னா, எல்லா கட்டிகளும் மார்பகத்தில் வந்து கேன்சர் கட்டிகளா? எல்லா கட்டிகளும் மார்பகத்தில் வந்து கேன்சர் கட்டிகள் அல்ல. இதுதான் வந்து நீங்கள் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் விஷயம் தெரிஞ்சுக்கணும். மோஸ்ட் ஆஃப் த கட்டிகள் வந்து சாதாரண கட்டிகளே. ஒன்லி 10-15% ஆஃப் த கட்டிகள் வந்து அது கேன்சர் கட்டிகளாக இருக்குது. ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த சாதாரண கட்டிகள் வந்து பிரெஸ்ட்டில் வந்து நார்மலாக வந்து நம்ம மெனார்கி அட்டைன் பண்ணுறதுலேருந்து மெனோபாஸ், போஸ்ட் மெனோபாஸ் வரைக்கும், தட் இஸ் ஏஜ் குரூப் ஆஃப் 15 இயர்ஸ்லேருந்து 16 இயர்ஸ் வரைக்கும் எப்போனாலும் வந்து பேஷண்ட்டுக்கு வந்து இந்த சாதாரண கட்டிகள் மார்பகத்தில் வரலாம். ஸோ அந்த சாதாரண கட்டிகள் ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ், தட் இஸ் நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மந்த்தும் பீரியட்ஸ் வரும்போது இந்த ஈஸ்ட்ரஜன், ப்ரொஜஸ்ட்ரான் ஹார்மோன்ஸ் வந்து வேலை செய்யும் போது வந்து சம் சேஞ்சஸ் உண்டாகும். அந்த சேஞ்சஸ் உண்டாகும் போது தான் இந்த நார்மல் கட்டிகள் வருது. ஸோ இந்த அந்த சேஞ்சஸுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா, அது ஃபைப்ரோசிஸ்டிக் டிசீசஸ் ஆஃப் பிரெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். அதில் வந்து நிறைய வகைகள் இருக்குது. ஃபைப்ரோ அடினோசிஸ்ன்னு சொல்லுவோம், அப்புறம் ஃபைப்ரோ அடினோமான்னு சொல்லுவோம். இந்த ஃபைப்ரோ அடினோசிஸுங்கிறது எப்படி ப்ரெசென்ட் பண்ணுனா, வெறும்னா வந்து வலி இருக்கும், மார்பகம் கொஞ்சம் வீக்கம் இருக்கும். ஸோ அது மட்டும்தான் வந்து பேஷண்ட்டுக்கு கம்ப்ளைண்டாக இருக்கும். இதே இது ஃபைப்ரோ அடினோமானா அது கொஞ்சம் அதிகமாக வந்து ஒரு கட்டி மாதிரி ஃபார்ம் ஆகி உருண்டுக்கிட்டே இருக்கும் மார்பகத்தில். ஸோ இது ரெண்டுமே வந்து சாதாரண கட்டிகள் தான். இது வந்து கேன்சர் கட்டியாவோ இல்லாட்டி வந்து வேறு வகையான கட்டியாக மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ இதுதான் வந்து இந்த ஃபைப்ரோசிஸ்டிக் டிசீஸ் ஆஃப் பிரெஸ்ட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது போக வந்து வேறு என்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பிரெஸ்ட்டில் வரலாம்? பிரெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய டக்ஸ் இருக்கும். ஸோ அது மூலியமாக தான் வந்து பால் சுரக்கும். ஸோ அது பேர் வந்து டக்டியூல்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அதில் வந்து ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா வந்து பேப்பிலோமான்னு சொல்லி ஒரு சின்ன கட்டி அந்த டக்டை சுற்றி வரும். ஸோ அந்த மாதிரி வரும்போது வந்து அந்த நிப்பிள் ஏரியோலர் காம்ப்ளெக்ஸ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பஸ் மாதிரி ஒரு கசிவு ஏற்படும். ஸோ அதுவுமே வந்து ஒரு மைனர் சர்ஜரி, அது பேர் வந்து மைக்ரோ டாக்காட்டமின்னு சொல்லுவாங்க, அது பண்ணி அதை வந்து நம்ம சரி பண்ணிடலாம். இட்ஸ் ஓன்லி அ டே கேர் ப்ரொசீஜர். அது போக வந்து டக்டக்டேசியா, தட் இஸ் இந்த டக்ஸில் வந்து ஏதாவது டக்ட் வந்து ப்ராப்பராக ஓப்பனிங் இல்லாமல் வந்து வெளியில் வந்து தெரிகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ தீஸ் ஆர் ஆல் வந்து பிரெஸ்ட்டில் வர சாதாரண கட்டிகள். இது போக வந்து ஒரு 10-15% கட்டிகள் மட்டும்தான் வந்து பிரெஸ்ட் கேன்சர் கட்டிகளாக வரும். ஸோ அதனால் எந்த விதமான கட்டியாக இருந்தாலும் நீங்கள் உங்களோட ஃபேமிலி டாக்டரும் ஆங்காலஜிஸ்ட்டை போய் கன்சல்ட் பண்ணி அதை சீக்கிரமே சரி பண்ணிக்கிறது நல்லது. இந்த பிங்க் அக்டோபர் மந்த்னால் வேறு ஏதாவது கொரீஸ் ஆர் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் இந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுவேன். அது போக வந்து ஃபர்தராக ஏதாவது கன்சல்டேஷன்னா காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த பிங்க் அக்டோபர் மந்தில் ஃப்ரீ அவேர்னஸ் கேம்பெயின் வந்து இது மூலமா நான் பண்ணிகிட்ருக்கேன். நன்றி, வணக்கம்.